ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி ஸோ கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக வின் ஆக வேண்டிய ஒரு மேட்ச் இருந்தாலும் ஆர்சிபி சிஎஸ்கே ஆனாலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான் டோனி கோலி இருப்பாங்க ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி மேட்ச் போகுதுன்றதை முன்னாடி அனலைஸ் வீடியோ போட்டாச்சு ஸோ அது பாருங்கள் இந்த கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸில் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள் ஸோ கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கேஜெட்னால் ட்ரை பண்ணலாம் ஒரு பத்து டீம் வரையை அதேமாதிரி ஜிஎல்லில் எந்த ஆப்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கங்க எப்பவுமே ஒன் சைட் டீம்ன்றதை மேக் பண்ணுங்கள் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்க ஒரு டீம் வந்து மேக் பண்ணுங்கள் ஓப்பனர்ஸ் வந்து சேஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு கான்செப்ட்டு ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டில் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னால் வின் பண்ணலாம் ப்ளஸ் டாப் ஆர்டர் வேகமாக அவுட் ஆவாங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சைன் ஆவாங்கன்ற கான்செப்ட்லையும் ஒரு ஜிஎல் டீம் வந்து நீங்கள் போடலாம் ஸோ வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு லெவலில் வந்து சூப்பராக வந்து நம்மளோட எஸ்எல் டீம்ஸ் எல்லாமே வந்து நல்ல வின்னிங்ஸில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி நம்ம கிவ்வேஸை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி எல்லா ப்ரூஃப் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம் ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க டெலகிராம்ன்றது மஸ்ட்டு ஸோ நம்ம உங்களுக்கு கொடுக்குற டீம் வச்சு தான் ப்ளே பண்ணுறோம் ஸோ அதில் தான் வந்து ப்ராஃபிட்டும் வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் டெலக்ராமில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற டீம் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணுன்னு நான் வந்து சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி மேத்யூ ஒ நான் ரி வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சேஃபா வில்லியம்சன் அந்த மாதிரி போனால் போய்க்கோங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாத்திரன்னா வந்து மாற்றிக்கோங்க இல்லை அதே டீம் ரிஸ்க் எடுத்து என்னோடய டீம் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாலும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ மஸ்ட்டாக டெலகிராமில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டி டுவெண்ட்டி ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு ப்ராண்ட் ப்ராண்ட் அம்பாசிடர் ஹர்பிஜன் சிங் இருக்காரு லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த பிரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு உங்களுக்கு வந்து லீடர் போர்ட் போயிட்டு இருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேல கிவ்வே கொடுக்குறாங்க ஸோ ஜீரோ ரிபீஸ் கண்டிஷன் அதில் நீங்கள் போய் அந்த காண்டஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது ஈஸி இன்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் டென் மாடல் டீம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து ப்ளே பண்ணக்கூடிய டீம்ஸ் தான் பட் ஆனால் டாஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டாஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம் லைன் அப்பும் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இப்போது சப்போஸ் நான் வந்து ரிஸ்கா சித்தார்த் கவுல வந்து பிக் பண்ணியிருக்கேன் ஹர்ஷர் பட்டேலுக்கு பதிலாக ஆடுவார்னு சப்போஸ் அவர் ஆடலை ஒரு கரண் சர்மாவை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி மூவ் பண்ணணும் இப்போ இன்னொன்று என்னென்னா சிஎஸ்கேக்கு எதிரா ஆடக்கூடிய டீமில் ஹேசல்வுட் ஃபேப் டியூப்ளசி கரண் சர்மா நிறையா பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் இப்போ ஆர்சிபியில் இருக்காங்க ஸோ அதனால் அந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் ஏன்னா இப்போ ஃபேப் டியூப்ளசி எப்படி அவுட் ஆகிறதுன்றது சிஎஸ்கேக்கு தெரியும் அதேமாதிரி ஃபேப் டியூப்ளசிக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ் எப்படி ஆடுவாங்கன்றது தெரியும் இந்த பேட்டல் வந்து இருக்கும் அந்த பேட்டலில் யார் ஜெயிப்பாங்கன்றத மேட்ச் முடிகிறப்ப தான் நம்ம கெஸ் பண்ண முடியும் தோனி ராவர்ட் விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி மேக்ஸ்வல் சிவம் டூப்பே ஹசரங்கா ஜடேஜா ஹேசல்வுட் சித்தார்த் கவுட் பிராவோ ஸோ ஹேசல் உட்டை பொறுத்தவரை டெத்துலையும் கண்டிப்பாக ஒரு ஓவர் பவுல் பண்ணுவார் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் இனிஷியலாகவும் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார் ருத்ராஜ் கேக் வாடும் உத்தப்பாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் ஹேசல் உட் பாலில் அவுட் ஆகிறது கூட சான்ஸ் வந்து இருக்கலாம் அப்படி கான்செப்ட்லையும் ஒரு டீம் போட்டுக்கோங்க அதனால்தான் நான் வந்து அவங்க ரெண்டு பேருமே பிக் பண்ணல ஃபேப் டியூ கேப்டன் ஹேசல் வுட் ஓய்ஸ் கேப்டன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்பெல் பயங்கரமாக பவுல் பண்ணுறாங்க ஓப்பனஸ்ட்டு நிற்க மாட்டாங்க அவுட் ஆயிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா கெயின் வில்லியம்சன் வந்து அவுட் ஆவார்ன்றதான் நிறைய பேர் வந்து கிஸ் பண்ணியிருந்தோம் மாதிரி கெயின் வில்லியம்சன் அவுட்டு தான் ஸோ ரிவ்யூ எடுக்காமல் போயிட்டாங்க செமி டீமில் ஹர்த் ஹர்திக் பாண்டியா ரிவ்யூ எடுக்கலை அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபோர்த்து பால்லே கெயின் வில்லியம்சன் அவுட்டு அவ்வளோ தூரம் அவரோட இன்னிங்ஸ் போயிருக்காது ஏன்னா அவங்களோட பேட்டில் அதே மாதிரி தான் ருத்ராஜ் கே ராபின் உத்தப்பா ஹேசல் பாலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் அப்படி கான்செப்டில் ஒரு டீம் போடுங்க எல்லா டீமுமே அதேமாதிரி போடுங்கன்னு சொல்லலை அப்படி கான்செப்டில் போட்டுக்கங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்க அவுட் ஆயிருவாங்கன்னு நம்ம கான்செப்ட்டில் போட்டோம்னா தோனி சிவம் டூபி ஜடேஜாலாம் முக்கியமான பேட்ஸ்மேன்ஸாக மாறுவாங்க ப்ளஸ் தோனியோட ஆவரேஜுமே நாற்பத்தஞ்சு ப்ளஸ்ன்னு இருக்குது ஆர்சிபிக்கு எதிராக நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம் எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி ஃபேப் டியூப்ளசி ருத்ராஜ் கெக்வாட் சிவம் டூப்பே பிரிக்டோரியஸ் அசரங்கா ஜடேஜா மோயின் அலி அசரங்கா எந்த ஒரு மேட்ச் வந்தாலும் ரெண்டு விக்கெட் கண்டினியூவாக எடுக்கிறாரு ப்ளஸ் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் ப்ராவோ ஹேசல்வுட் கோல் ஸோ ப்ரிட்டோரியஸ் வைஸ் கேப்டன் கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் இல்லை ப்ரிட்டோரியஸ் ஆடலை திக்ஸ்னாவே ட்ரை பண்ணுறாங்கன்னா திக்ஸ்னா கூட ட்ரை பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக ப்ரிட்டோரியஸ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் பிரிட்டோரியஸ் விஸ் கேப்டன் ஸோ இன்றைக்கி ருத்ராஜா நீங்கள் ஜிஎலுக்கு கண்டிப்பாக கேப்டன் விஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு டீம்லேயாச்சும் இன்றைக்கி கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து நாலு மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆயிருக்காரு ஸோ இந்த மேட்சாவது வந்து கிளிக் ஆவார்னு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தினேஷ் கார்த்திக் ஃபேப் டியூப்ளசி விராட் கோலி ருத்ராஜ் கேக்வாட் ராபின் உத்தப்பா மேக்ஸ்வல் ஹசரங்கா பிரிட்டோரியஸ் கேசல்வுட் ஜார்டன் பிரோ ஸோ பிராவோவாக நான் மோஸ்ட்டாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட் போல் பண்ணால் எடுத்துக்கோங்க செகண்ட் போலிங்னா கட் பண்ணிவிட்டு வேறு பிளேயர்ஸை கூட பிக் பண்ணிக்கோங்க மேக்ஸ்வல் கேப்டன் ராபின் உத்தப்பா வைஸ் கேப்டன் ஸோ ராபின் உத்தப்பா வைஸ் கேப்டனாக போகிறது ரொம்ப ரிஸ்க் தான் ராபின் உத்தப்பாவோட கேம் பிளான எப்படி இருக்குன்னா டக்கு டக்குன்னு ரன் அடிக்கணு தான் இருக்குது கொஞ்சம் டைட் பண்ணாங்கன்னா எஜ்ஜாயி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார் இல்லை எல்பி டபுள்யூ ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹை நெக்ஸ்ட் டீம் தினேஷ் கார்த்திக் அஞ்சு ராவத் ருத்ராஜ் கெக்வாட் ஹம்பதி ராயுடு சிவம் டூப்பே ஜடேஜா மொயின் அலி ஹசரங்கா ஹேசல்வுட் குர்ஜாடன் பிராவோ ஸோ பிராவோ வைஸ் கேப்டன் கேப்டன் ஹசரங்கா ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பிராவோவை ஒரு வைஸ் கேப்டனா போடுறது ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நடராஜன் மாதிரி மினிமம் ரெண்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி பிராவோ எடுத்துருவாரு ஸோ அதனால் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஓகே செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் டவுட்டு ஹசரங்கா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிமம் ஒரு விக்கெட்டாக வந்து எடுத்துருவார் ஹசரங்கா நெக்ஸ்ட் டீம் ராவர்ட் ஃபேப் டியூப்ளசி விராட் கோலி ருத்ராஜ் கெக்வாட் மேக்ஸ்வால் ஜடேஜா மோயின் அலி ஹசரங்கா முகமது சிராஜ் தீப் பிராவோ ஸோ வைஸ் கேப்டன் ஃபேப் டியூப்ளசி கேப்டன் அஞ்சு ராவத் ஸோ ஒன் சைட் டீமாக தான் இது சப்போஸ் சேசிங் வந்தால் ஒரு கெயின் வில்லியம்சன் ஒரு அபிஷேக் சர்மா எந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபேப் டியூப்ளசியும் அஞ்சு ராவட்டும் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ அதனால் இந்த கான்செப்ட்லேயும் போடலாம் சப்போஸ் சேசிங் வராங்க ஆர்சிபின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக எஸ்எல்லில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கி டீம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மினிஜியல் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டீம் தோனி விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி ராய்டு சிவம் டூப்பே ஜடேஜா மொயின் அலி ஹசரங்கா சிராஜ் கோல் பிராவோ வைஸ் கேப்டன் விராட் கோலி கேப்டன் சிவம் டூபே ஸோ சிவம் டூப்பேவை ட்ரை பண்ணுறது ரிஸ்க் தான் சம்டைம்ஸில் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது அது இல்லாமல் ரொம்ப கீழே ஆட வச்சாங்கன்னா கொஞ்சம் வந்தோன்னே அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும் பட் ரிஸ்கி ஜிஎலுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ கேப்டன் சிவம் டூபே வைஸ் கேப்டன் விராட் கோலி நெக்ஸ்ட் டீம் தினேஷ் கார்த்திக் தோனி ராவர்ட் விராட் கோலி மேக்ஸ்வல் ஃபேப் டியூப்ளசி ருத்ராஜ் கெக்வாட் ஹசரங்கா கிரிஜாடன் ராவோ பிராவோ உல் வைஸ் கேப்டன் ஹசரங்கா கேப்டன் தினேஷ் கார்த்திக் ஸோ இவ்வளோ பேரை எடுத்துட்டு நம்ம இவரை கேப்டனாக கொடுத்துருக்கு கான்செப்ட் என்னான்னா ஒரு இருபத்தஞ்சி ரன் ப்ளஸ் எல்லோரும் ஸ்கோர் பண்ணுவாங்க கடைசியில் எண்டில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் தினேஷ் கார்த்திக் கம்மியான பாலில் ஒரு பதினஞ்சு பால் பதினாலு பாலில் நாற்பது ரனுக்கு மேலே அடிப்பார் அப்படின்ற கான்செப்டில் தான் ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் பாயிண்ட்டு ஸோ தினேஷ் கார்த்திக் கேப்டன் ஹசரங்கா சிஎஸ்கேவை நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் என்ற கான்செப்டில் ஒய்ஸ் கேப்டன் நெக்ஸ்ட் டீம் ராவர்ட் விராட் கோலி ஃபேப் ப்ளஸி ருத்ராஜ் கெக்வாட் ராவின் உத்தப்பா ஜடேஜா பிரிக்டோரியஸ் மோயின் அலி பிராவோ ஹேசல்வுட் சித்தார்த் கவுல் ஸோ சித்தார்த் கவுல் கேப்டன் ராபின் உத்தப்பா ஒய்ஸ் கேப்டன் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஸோ சித்தார்த் கவுலாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு ஆனால் ஜிஎலுக்கு நல்ல ஒரு பிளேயராக தான் இருப்பார் கேப்டன் ஒய்ஸ் கேப்டனுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பலாம் சப்போஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விக்கெட் வரி எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹை நெக்ஸ்ட் டீம் தோனி ராவர்ட் மேக்ஸ்வெல் விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி ருத்ராஜ் எக்வார் ஹசரங்கா மோயின் அலி பிராவோ சிராஜ் ஹேசல் உட் ஸோ ஜடேஜாவை ட்ரை பண்ணிக்கோங்க அவரோட ஆவரேஜ் அதிகம் ஆர்சிபிக்கு எதிராக ஸோ அதனால் ஜடேஜாவையும் பிக் பண்ணி கேப்டனைஸ்கோம்னா மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க மேக்ஸ்வெல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஹேசல் உட் நெக்ஸ்ட் டீம் தினேஷ் கார்த்திக் தோனி ருத்ராஜ் அக்வாட் ராபின் உத்தப்பா கோலி ஹசரங்கா ஜடேஜா பிரிக்டோரியஸ் ஜேர்டன் பிராவோ ஹேசல்வுட் ஸோ ஹேசல்வுட்டை மோஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே ட்ரை பண்ண வேண்டாம் சம் டீம்ஸை கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்ச் அஞ்சு விக்கெட் எடுப்பார் அடுத்த மேட்ச்சில் ஜீரோ ஒன்பில் போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஹேசல்வுட்டு ஸோ ரிஸ்க்காக எடுக்கிறவங்க மட்டும் எடுத்துங்க சில மே டீமில் ட்ரா பண்ணிக்கோங்க ஜடேஜா கேப்டன் வைஸ் கேப்டன் ஹசரங்கா ஸோ ஹசரங்காவை மோஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் பிரிட்டோரியஸும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ நல்ல டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் ஸோ பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து போடுங்க டீமை ஸோ ஃபஸ்ட்டு யார் பவுல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணுங்கள் சேஸ் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட்டில் கேப்டன்ஸ்கிட்ட கொடுங்க வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ இதை மாடலாக எடுத்துக்கிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்